ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா காலிலேருந்து வீடியோவை போடலேன்னு கேட்காதீங்க. போடுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் ஒரு டாஸ்க்கு கூட அவனுக்கு வைக்கவே இல்லை, கேவலமாக இருக்குது. நேற்று வச்சானுங்க பார்த்தீங்களா, அந்த கேப்டன்சி டாஸ்க்கு, அதை தவிர ஒன்றும் பிக் பாஸ்லாம் ஒரே ஒரு டாஸ்க் கூட வைக்கல. இப்போ தான் வந்து கிராசரிஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதே வச்சுருக்கானுங்க. ரெண்டு நாளாக வீட்டில் தண்டத்துக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கானுங்க. இதில் வேறு 24 hours ஒரு எவிக்ஷன் வேறு பண்ணியிருக்கானுங்க கேவலமாக. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிக் பாஸ்க்கு ஒரு வேலை கண்டென்ட்டே இல்லையா இல்லை என்னன்னே புரிய மாட்டேது. ரெண்டு நாளாக சும்மாவே இருக்கானுங்க. இன்னி கூட ஒரு பாட்டு போட்டி மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமேட்டு கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தானுங்க. இதை தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டாஸ்கே எல்லாமே எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கானுங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஜாக்லின். ஜாக்லின் வந்து எல்லாத்துக்கும் என்னையாக டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்தது. நீங்கள் வந்து நான் சும்மா இருக்கிறேன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பவித்ரா ஒரு பக்கம் அழுவ போயிட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அழுவுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சும்மா அந்த தஷா குப்தாவே அழ வச்சிட்டானுங்க. எல்லாம் சும்மா ஒரு சின்ன ஃபைட் மாதிரி போட்டு விட்டு ஒரு சண்டை. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீம் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸ் டீமில் வந்து எல்லாம் ஓரளவுக்கு கம்பைனாக விளையாடுறானுங்க, கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் கேர்ள்ஸ் டீமில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. கேட்டால் ஜாக்லினை கேட்டால் நான் தனியாக தான் விளையாட வந்திருக்கேன், இதை பார்த்தா ஒருத்தர் மாதிரி இருக்குது, அது யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போன சீசனில் ஒருத்தர் விளையாடிருப்பாங்க இதே மாதிரி, அது யாரும் நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறமேட்டு அது பெரிய கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணுவானுங்க. ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைவ்ல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. டாஸ்க்கும் எதுவும் விறுவிறுப்பாலாம் இல்லை, முக்கிய தான் போகுது. ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஃபேஸ் அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. மூணு ப்ரோமோலையுமே ஜாக்லின் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அவங்க ரெண்டு நாளாக இருந்தால் பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே ஃபைன், வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதனால தான் காலிலேருந்து வீடியோ போடல. பட் ஆனால் நாளிலேருந்து வெற்றித்தனமாக டாஸ்க் இருக்கும்னு நம்பலாம். கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்கடா, உங்களை நம்பி தான்டா இருக்கும், கண்டென்ட்டே இல்லாமல் இருக்குடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ போயிட்டு தான் இருக்குது. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறேன். லவ் யூ, பாய். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்காங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ லாட், பாய்.